சில சாதனைகள் மூலமாக சினிமாக்கே பெருமை சேர்த்து கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருப்பாங்க. அந்த ஒரு சில பேரில் ஒருத்தர் தான் மரியாதைக்குரிய லெஜண்ட் அடூர் பாலகிருஷ்ணன் சார் அவர்கள். இன்றைக்கி நீட்டை எதிர்த்து போராடக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. எதை எதிர்த்து போராடலாம் போராடக்கூடாது, எதை சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இந்த அரசு சொல்லிகிட்ருக்கு. ஆனால் வகுப்பறைக்குள்ளே எதை சொல்லிக் கொடுக்கலாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கல. அந்த விதத்தில் வேறால் லக்கி சினிமாவை பிஸ்னஸாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஷூட்டிங்கில் டேலக் காலையில் கொடுப்பாங்க, சம்மோ வி கெட் இன் டு தட் பிளைண்ட்ஸ் அண்ட் வி சே. இப்போ நான் நினச்சா கூட அது பண்ணணும்னா ரொம்ப சிரமமான விஷயம், இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா எனக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப இருந்தது. யார் வெளிவராங்களோ என் அலுவலகம் திறந்தே இருக்கும். இது ரெண்டாவது நாள் இப்படி ஒரு க்வெஸ்சனு, அப்போ எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில, சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்ரீகாலம் வந்து இங்கே எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதுதான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப என்னை கவர்ந்துச்சு. வரும்போது இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாதவங்கள மெம் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உள்ள மாஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஃப்ரீ கிளாஸ் தான் எடுத்துகிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள குவாலிஃபை பண்ணி தான் வெளியிலேயே அசிஸ்டண்ட்டாகவே அனுப்புகிறோம். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் நேரடியாக போர்க்களத்தில் குதிக்கிறவர்கள். இன்றைக்கி வந்து சினிமான்றத்தை வந்து வெறும் திரையரங்குகளில் மட்டுமே போடக்கூடிய சினிமாக்களில் அடூர் அவர்களுடைய இயக்கத்தில் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கிவ் மீ அ சான்ஸ் சார். எடிட்டிங் ரூமில் பார்க்குறோம் நாங்கள், ஃப்ரேம் பை ஃப்ரேம் அப்படி பார்க்கும்போது ரொம்ப செலெக்ஷன் கஷ்டமாக இருக்குது. எனக்கு பேஷன், எனக்கு லவ், லவ்வோடு சேர்ந்த ரெஸ்பெக்டும் இருக்கணும் சினிமா மேலே. அண்ட் ஐ ஹவ் ஸோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் திஸ் ஃபார் தி தமிழ் கல்ச்சர். இன்னும் சினிமா அட் தி மோமெண்ட் இஸ் அண்டர்கோயிங் சச் எ பிக் சேஞ்ச் விச் இஸ் நெவர் ரெஸ்பெக்டட். திஸ் இஸ் அன்இக்வலிட்டி, யூ நோ, திஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக். இப்போ முடிச்ச உடனே அவங்க வந்து உடனே வந்து டைரக்டர் ஆகிட முடியாது, உடனே இதாகிட முடியாது. டயலாக் வந்து மக் அடிச்சுட்டு பண்ணாமல் அதோட பேக்ரவுண்ட் என்ன, அது எப்படி அவங்க ரியல் ஹிஸ்ட்ரி வந்து ரியல் ரியல் மெத்தட் ஆக்டிங் சொல்லுவாங்கள்ல, நான்லாம் நிறைய சொல்லுவேன் இந்த மாதிரி மெத்தட் ஆக்டிங்க்காக வந்து நிறைய கேரக்டர் ஸ்கின் ஆஃப் த கேரக்டர்லாம் போய் பண்ணணும். பட்ஸ் நாட் த ட்ரூத். நம்ம பாதி நேரம் வந்து ஷூட்டிங்கில் டயலாக் காலையில் கொடுப்பாங்க, சம்மோ வி கெட் இன் டு தட் பிளைண்ட்ஸ் அண்ட் வி சே. பட் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்காது தான் உண்மை. நீங்கள் நினச்சா கூட, இப்போ நான் நினச்சா கூட அது பண்ணணும்னா ரொம்ப சிரமமான விஷயம், இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ நீங்கள் இன்றைக்கி பண்ணியிருக்கீங்கன்னா யூ ஆர் த மாஸ்டர்ஸ். நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ்கிட்ட கற்றுருக்குறீங்க. பட் லைஃப்பில் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்து நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா யூ ஆர் த ரியல் மாஸ்டர்ஸ். வாட் ஐ நான் உண்மையில் என்ன நினச்சேன்னா எதுவுமே இந்த மாதிரிலாம், இப்போ நான் வந்து காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி மைக் முன்னாடி பேசுகிறதுக்கே ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டேஜ் ஃபியராக இருக்கட்டும். நான் வந்து ஆக்சுவலாக ஸ்கூல் படிக்கும்போது ஐ வாஸ் ஹவுஸ் கேப்டன் ஸ்போர்ட்ஸில். ஒரு பர்டிகுலர் டே வந்து எல்லா ஹவுஸ் கேப்டன் வந்து மைக் முன்னாடி பேசணும், அன்றைக்கி நான் ஸ்கூல் லீவ் போட்டுருவேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு பயமாக இருந்த ஒரு ஸ்டேஜ் தான் இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறேன். ஸோ வென் யூ கேன் டூ சம்திங் எக்ஸ்ட்ராடினரி டுடே இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் திஸ் பீப்புள் தட் டூ ஃபார் 45 minutes பீரியட், அது வந்து இட் கேன் டேக் யூ பிளேசஸ். அதுதான் நான் வந்து உண்மையில் உங்களுக்கு சொல்கிற ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடென்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து சினிமாவுக்கு வரும்போது எல்லா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், இட்ஸ் அவைலபிள் எவ்ரிவேர். நீங்கள் வந்து சினிமா நீ ஒன்ஸ் யூ ஃபினிஷ் ஸ்டடிங் நீங்கள் வந்து சினிமா ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி டிசப்பாயின்மெண்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து நிறையா கிடைக்கும். இங்கேருந்து வெளிவர அனைத்து மாணவர்களுக்கும் யார் வெளிவராங்களோ அவங்களுக்கு என் அலுவலகம் திறந்தே இருக்கும். ஐ லைக் டு டெல் சம்திங். இந்த ப்ரெசன்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ரியலாகவே ரொம்ப சேலஞ்சிங்கான ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. எனக்கு செகண்ட் கிளாஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாரு, எல்சிடியில் பார்க்குறோம், பார்த்தா நல்லா தானே சார் இருக்குது, இதுக்கு எதுக்கு சார் நாங்கள் வந்து படிக்கணும்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். இது ரெண்டாவது நாள் இப்படி ஒரு க்வெஸ்சனு, அப்போ எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மாஸ்டர்ஸு லேர்ன் பண்ணி மாஸ்டர்ஸ்ன்னு வேறு போட்டாச்சு, நான் போய் ஏதாவது கொடுக்கணுமே. சிந்திச்சு சொன்னேன் நான் கிளாஸில், எல்லா ஸ்டேஜஸ்லேயும் நான் வந்து எல்சிடியில் பார்த்து ஜட்ஜ் பண்ணிக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும் அதிகமானு சொல்லியிருக்காருன்னு அந்த ஸ்டூடெண்ட்டு. அப்போது தான் எனக்கு தோணுச்சு, நம்ம வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் படிக்கும் போது
ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் முன்னாடியே நல்லா படித்து ஒரு மெமரைஸ் பண்ணி ஒரு விஷுவலாக ஒரு இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு எக்ஸ்போஷர் வைக்கணும், இப்படி கம்போஸ் பண்ணணும், அப்படின்லாம் செஞ்சுட்டு இருந்த காலகட்டம். இப்போ வந்து நான் டைரெக்டாக ஒரு எல்சிடியில் வருது, அது பார்த்து நல்லா இருந்தால் பண்ணிட வேண்டியதானே அப்படிங்கிறது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஆப்சல்யூட்டு, இதுதான் எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் அந்த எல்சிடியில் என்ன பார்க்கணுங்கிறதான் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அது இதுக்கு வந்து எண்ட் ஆஃப் தி கோர்ஸ் தான் அவங்கள்ட்ட சொன்னேன் நான். இதெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுக்கறது வந்து எல்சிடியில் என்ன பார்க்கணும்னு. எல்சிடியில் வெறும பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது, அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும்னு. ஸோ அதனால் ஐ திங்க் அதிமான் ஃபார் மேக்கிங் மி திங்க் டூ மச். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ இஸ் ப்ரெசன்ட் ஹியர் ஹஸ் அச்சீவ் சம்திங் கிரேட். தி ஆல் தி ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் சீன் லாஸ்ட் டூ டேஸ் அண்ட் இட் வாஸ் ஃபண்டாஸ்டிக் ஃபிலிம்ஸ் மேட் பை தி ஸ்டூடெண்ட்ஸ். And I like to thank all the faculties of Bofta to make a fantastic bunch of students this year. Na vandu sikala vandu general secretary a irukken, so enude students oda ella document eduva irundhaalum sikala eduthu poi andha members ku anta, ena ivanga anga dhaan varanum, sikala dhaan varanum as a cinematographer anga dhaan vandhaalum. அப்போ இந்த இது எல்லாத்தையும் பார்த்தாங்க. பார்த்தபோது சீக்கால வந்து இங்கே என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுதான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து சார் வந்து கொஞ்சம் இந்த குறும்படங்கள்லாம் காமிச்சாங்க. சிலதெல்லாம் ரொம்ப தாக்கமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இப்போ சீக்கால குவாலிஃபை பண்ணி தான் எல்லாருக்குமே மெம்பர்ஷிப்பே கொடுக்குறோம். வரும்போது இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாதவங்கள நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உள்ள மாஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஃப்ரீ கிளாஸ் தான் எடுத்துகிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள குவாலிஃபை பண்ணி தான் வெளியிலேயே அசிஸ்டண்ட்டாகவே அனுப்புகிறோம். அப்போது இந்த பாஃப்டா வந்து எங்களோட இருக்குது. சீக்கா என்றைக்கும் பாஃப்டாவுக்கு துணையாக இருக்குன்னு நான் இப்போ சொல்லிக்கிறேன். லாஸ்ட் டைம் ஒரு ஃபங்க்ஷனில் வந்திருந்தேன், இது மாதிரி ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் நடத்தியிருந்தாங்க, ரொம்ப என்னை கவர்ந்துச்சு. ஒரு படம் ஒன்று பண்ணேன், ஒரு தமிழ் படம். உடனே இங்கேருந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்டை நான் அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்டு போயிட்டேன். அவங்க இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இயக்குனர் டிப்ளமோ படித்த ஒரு மாணவர் ஒரு இயக்குநரிடம் அசிஸ்டண்ட்டாக சேரலாம். ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஒரு சினிமாட்டோகிராஃபி சினிமாட்டோகிராஃபருடைய ஒரு அசிஸ்டண்ட்டாக சேரலாம். ஒரு எடிட்டர் எடிட்டரோட அசிஸ்டண்ட்டாக சேரலாம். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் நேரடியாக போர்க்களத்தில் குதிக்கிறவர்கள், நேரடியாக போர்க்களத்தில் உருவாக்குகின்ற ஒரு போர் வீரர்களைப் போல்தான் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதுதான் உண்மை. மகேந்திரன் சார் சொல்லிக் கொடுத்து, நாசர் சார் சொல்லிக் கொடுத்து, பைரே சார் சொல்லிக் கொடுத்து, கண்ணன் சார் சொல்லிக் கொடுத்து, அடூர் சார் கையில் ஒரு காம்படிஷன் வாங்குறீங்க. இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் எதுவுமே கிடைக்காதுன்னு நம்புகிறேன். ஒரு திரைப்படத்தை பயில்வதும் அல்லது திரைப்பட கலையை பயில்வதும் திரைப்பட கலையை பயிற்றுவிப்பதும் வெறும் கலை செயல்பாடு மட்டுமல்ல, அது ஒரு சமூக செயல்பாடு, சமூக நீதிக்கான செயல்பாடு என்பதை இன்றைய மேடை நிரூபித்தது, அந்த நாடகம் நிரூபித்தது. அப்படிப்பட்ட ஒரு மேடையை 2 வருடங்களிலே பாப்தா வந்தடைப்பது என்பது என்னுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சி. சினிமா என்பது கலையையும் தாண்டி, அதுவும் இப்போ வாழ்ந்துருக்கக்கூடிய ஊரில் வாழ்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் என்னென்னமோ நடந்துருக்கக்கூடிய நாட்டில் சினிமாங்கிற கலை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இந்த மேடை உதாரணமாக இருந்துச்சு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நீட்டை எதிர்த்து போராடக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. எதை எதிர்த்து போராடலாம் போராடக்கூடாது, எதை சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இந்த அரசு சொல்லிகிட்ருக்கு. ஆனால் வகுப்பறைக்குள்ளே எதை சொல்லிக் கொடுக்கலாம் சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கல. அந்த விதத்தில் வேறால் லக்கி. தனஞ்சயன் சார் பாப்தா தொடங்கப்போ எப்படி நினச்சின்னா, ஒரு ஒரு பிஸ்னஸ் மேன் கார்ப்பரேட்லேருந்து வந்த ஒருத்தர், சினிமாவை பிஸ்னஸாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் பாப்தா ஹஸ் கம் டு அனதர் லெவல். அதுக்கு தனஞ்சயன் சாருக்கு வாழ்த்து சொல்லும். அது அப்படி மாறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இந்த லெனின் சார், மகேந்திரன் சார், நாசர் சார், இன்றைக்கி ரோகிணி மேடம். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பல மேடைகளில் நான் லெனின் சாரோட ஸ்டூடெண்ட் உருவத்தில் ஒரு சினிமாவுடைய பர்பஸ் என்னங்கிறத பாடத்தில் கேட்டிருக்கேன் நான். ஸோ அண்ட் பாப்தா வில் டேக் தமிழ் சினிமா டு த நெக்ஸ்ட் லெவல் அண்ட் இட் ஹாவ் தி சேம் சோஷியல் கமிட்மெண்ட் டு த ஸ்டேட் நம்பர். தேங்க்யூ. நல்ல ஆசிரியர் கிடைப்பதற்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு, அதே நேரத்தில் நல்ல மாணவர்கள் கிடைப்பதற்கும் கொடுத்து வச்சுருக்கணும்னு நான் நிரூபித்தது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், ஐ மீன் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ். அடூர் அவர்களுடைய இயக்கத்தில் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கிவ் மீ அ சான்ஸ் சார் டு ஆக்ட் இன் யுவர் ஃபில்ம். ஐ கேன் டப் மை ஃபார் மை செல்ஃப் நவ்
இதுக்கு முன்னாடி எனக்கு நானே டப் பண்ண முடியாது மலையாளத்தில். இப்போ வந்து அவர் எப்போவுமே கேபிஎஸ்சியில் எழுத்த பண்ணியிருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ எனக்கு பொறாமையாக இருக்கும். ஜலஜாவை பார்க்கும்போதெல்லாம் நான் சொல்ல, ஐம் ஸோ ஜெலஸ், நீ எப்படி வந்து உன்னை எப்படியெல்லாம் கேரக்டர்ஸ் உனக்கு கொடுத்துருக்காங்க அடூர் சார் அப்படின்னு. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து மலையாளத்தில் பேச முடிஞ்சதுனால அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தது. அதனால தான் மொழி ரொம்ப முக்கியம், தமிழ் படிங்க, தமிழ் படிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். உங்களுக்கு வந்து சினிமா இனிமேல் ஒரு மாயையாக தெரியாது, அதை எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு ஞானத்தோடு நீங்கள் வெளியில் போகிறீங்க. அதுவும் இன்னைக்கு வந்து ரொம்ப மிக பெருமையான விஷயம் வந்து அடூர் கோபாலகிருஷ்ணன் சார் மேடையில் இருக்கும்போது நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்குறது தான். இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட் திங் யூ ஹேவ். ஏன்னா அவர் தான் இந்த தமிழ் சினிமா, மீன் தென்னிந்திய சினிமா வந்து உலக அரங்கில் கொண்டு போய் வச்ச இயக்குனர். இது பெருங்கடல், மாயையான ஒரு கடல். இப்போ தான் கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு, ஸோ அதை உள்வாங்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். மற்றபடி தைரியமாக இருங்க. இன்றைக்கி வந்து சினிமான்றது வந்து வெறும் திரையரங்குகளில் மட்டுமே போடக்கூடிய சினிமாக்களில், இன்றைக்கி சினிமா வந்து பல விதங்களில் உலகத்தில் பல கோடிகளுக்கு சேர்ற ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் எந்த இடத்துலையாவது உங்களுக்கு ஸ்திரமான ஒரு இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் நீங்கள் தளர விடாதீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. நடிகர்களை நடிக்க விடாதீர்கள், டைரக்டர்ஸ் தான், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் நோ. ஏன்னா எடிட்டிங் ரூமில் பார்க்குறோம் நாங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேம். அப்படி பார்க்கும்போது ரொம்ப செலெக்ஷன் கஷ்டமாக இருக்குது. ஸோ டைரக்டர்ஸ் தான், எங்கள் டைரக்டர்ஸுங்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருந்தாங்க. ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நடிக்கிறாங்க தெரியுமா? ரொம்ப டைரக்டர்ஸ் இங்கே இருக்கவங்களாம் டைரக்டர் ஆகி தான் நடித்தாங்க. ஆனால் எங்கள் போஃப்டாவில் இருக்கவங்க டைரக்டர்ஸ்லாம் என்னமாடி அடேட அந்த தாடி இங்கே இவர் ஒரு நாள் கழுத்தை பிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற நல்லா அந்த ரியாக்ஷன். டைரக்ஷன், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், வீக்கெண்டாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு பர்சனல் கைடாக அவங்க படத்தில், அவங்க ஸ்க்ரீன் பிளேயில், அவங்க மேக்கிங்கில், அவங்க படம் எடுத்து ரஃப் ஃபுட்டேஜ் கொண்டு வரும்போது அதுக்கு ஃபீட்பேக் கொடுத்து எல்லாத்துலேயும் அந்த இன்வால்மெண்ட், அந்த ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து உண்மையிலே பாஃப்டா கொடுத்து வச்சுருக்கு, நம்மெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். நான் எப்படி தேங்க் பண்ணுறதுன்னு தெரியல. அவருடைய அந்த எக்ஸ்ட்ராடினரி கமிட்மெண்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தட் ஐ வாண்ட் டு சேஸ், ஐ வாண்ட் டு டேக் இஸ் பிளெஸ்ஸிங்ஸ் ஆல் பிஃபோர் யூ. சில சாதனைகள் மூலமாக சினிமாக்கே பெருமை சேர்த்து கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருப்பாங்க. அந்த ஒரு சில பேரில் ஒருத்தர் தான் மரியாதைக்குரிய லெஜண்ட் அடூர் பாலகிருஷ்ணன் சார் அவர்கள். ஏன் நடிகர் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் யாருக்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக போகல, நேராக போர்க்களத்துக்குள்ளேயே போகிறாங்க அப்படின்னாரு. இவர் உடனே லென்னி சார், நோ நோ நடிகர்கள், ஓன்லி டைரக்டர்ஸ் அப்படின்னாங்க. இது வந்து சினிமாவில் வந்து இருக்கக்கூடியதுதான். பட் நான் என்ன ஒன்று சொல்கிறேன்னா, சினிமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சிட்டாலே எல்லாருமே ஒன் வே டிராஃபிக்குள்ளே நுழையிறீங்க. இதில் உள்ளதான் போக முடியும், பின்னால் திரும்பி வரவே முடியாது, ரொம்ப கஷ்டம். சினிமான்னு அதில் ஆசை வந்துட்டால் எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் வந்து அவன் வந்து ஒரு ஒன் வே டிராஃபிக்குள்ளே நுழையிற மாதிரி தான், போர் வீர மாதிரி தான். ஸோ இதில் பேக் வர்றதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. ஏன்னா நம்ம சினிமாவுக்குள்ளே போயிட்டு திரும்பி வந்துட்டான் நம்மளை, அதாவது பேசி பேசியே கொண்டுருவாங்க இவர் சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்கன்னா நம்மளால் ஊருக்கெல்லாம் போகவே முடியாது, அந்த மாதிரி ஆகி போகும். அதை யாரும் கேட்டாங்க சினிமானா என்ன சார் அப்படின்னா, சினிமானா ஒன்றும் இல்லையா, லைஃப் அதுதான் சினிமா, நம்ம வாழ்க்கை என்னவோ அதுதான் சினிமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடுத்து இன்னொரு வேர்டு சொன்னேன், ஆனால் எங்களுக்கெல்லாம் லைஃபுங்கிறதே சினிமா தான் அப்படின்னு சொன்னேன். சினிமா விட்டால் வேறு எங்களுக்கு லைஃபே ஒன்றும் கிடையாது. ஸோ சினிமாவில் வர்றவங்க ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி உங்களுக்கு லைஃபே சினிமா தான் அப்படின்னு நினச்சா தான், அதில் அந்த இன்வால்மெண்ட் இருந்தால் தான் உன்னால் சாதிக்க முடியும். உங்களுக்கு ஒரு யூனிக் குவாலிட்டி அண்ட் ஐடென்டிட்டி நீங்கள் உருவாக்கிக்கணும். நீங்கள் கேனன் டேரக்டராக போனாலும் சரி, நடிகராக போனாலும் சரி, சினிமோட்டோகிராஃபராக போனாலும் சரி, எடிட்டராக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும். உங்களால் புத்தகங்கள் படிக்கிறதுக்கு பல பேருக்கு நேரங்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி நானும் கிளாஸில் உங்களை ரிமைன் பண்ணியிருக்கேன், உங்களால் புத்தகங்கள் படிக்க முடியலையா, உங்களை சுற்றி உள்ள மக்களை படிங்க, உங்கள் சொசைட்டியை படிங்க, அது ஒரு பெரிய பாடம், புத்தகங்களை விட மிகப்பெரிய பாடம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை தொடர்ந்து படிங்க. அது மட்டுமல்ல, சினிமாவில் லவ் எனக்கு பேஷன் ரெண்டு வார்த்தையும் எப்போ மறந்து கூட யூஸ் பண்ணாதீங்க, அதை மட்டும்
எனக்கு பேஷன், எனக்கு லவ். லவ்வோடு சேர்ந்த ரெஸ்பெக்டும் இருக்கணும் சினிமா மேலே. Let me first congratulate all the graduates today who have received their diplomas, medals and certificates and prizes. And I think you are all fortunate to have a great giant on the stage. With their hands you received the degrees, which is normally don't happen. And also I am extremely happy to see that, and you are all trained by great experienced masters in acting, editing, cinematography and a director. The Bofta has given you wonderful opportunities by involving so many legendaries in their respective fields, and I am sure that you all will come with the flying colors. My congratulations to all of you and also the Bofta to grow into greater heights, and we are also very happy to associate with Bofta. My life has been constantly in contact with Tamil and Tamil Nadu, and I have so much respect for this, for the Tamil culture. So you grow up and you learn, you know, the art of cinematography, the art of cinema from these masters. You are not questioning them. In fact, you will be doing a favor to those masters by excelling them in your work. That is your duty. And I think the masters will be only happy to see that their students excel well in the field. You know, cinema at the moment is undergoing such a big change, which was never expected in the recent past. We never expected it will undergo such a big change in such a short time. You make the students read. That's very, very important. Other than our own personal experience, most of what we should know and learn comes from reading, not from your, not, you know, from your network, not even from you know, all those sports where you can type your question and get your answer very quickly. I was so thrilled to see all the young people interested in, you know, I can also see that so much discipline, so much of respect that you give your elders and your teachers and the masters, and their great affection for you. This is unequaled, you know. This is fantastic. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தவர்கள் நமது ஜாம்பவான்கள், நமது திரையுலக ஜாம்பவான்கள் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து நீங்கள் கற்றுக்கொண்டு இந்த அளவு செய்திருக்கிறீர்கள் என்று பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் வெற்றிகளை ஈட்ட போகும் மாணவர்களுக்கு, ஓராண்டு காலம் படிக்க வந்திருக்கும் மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கு என்னுடைய வந்தனம், வணக்கம். உங்கள் பிள்ளைகளை வந்து நீங்கள் நம்பி, இந்த இன்ஸ்டியூட்டை நம்பி அனுப்புனீங்க, அவங்க அதில் வந்து சாதிச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, படங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் எல்லா படத்தையும் பார்த்தோம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய படத்தையும் பார்த்தோம். நாங்கள் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக வேண்டி. ஆனால் எல்லாருமே சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ரீத்திங் டைம் கொடுங்க. இப்போ முடிச்சோடனே அவங்க வந்து உடனே வந்து டைரக்டர் ஆகிட முடியாது, உடனே இதாகிட முடியாது. பட் கண்டிப்பாக நல்ல டைரக்டர் ஆவாங்க, நல்ல கேமராமேன் ஆவாங்க, நல்ல ஆர்டிஸ்ட் ஆவாங்க, நல்ல எடிட்டர் ஆகுவாங்க.